கலில் கிப்ரான் எழுதிய தீர்க்கதரிசி புத்தகத்தை படித்து முடித்தேன். அது இங்கிலீஷில் த ப்ராஃபட் அப்படி, அதுதான் ஒரிஜினல் வெர்ஷன். இது வந்து மொழிபெயர்ப்பு. கலில் கிப்ரான் வந்து லெபனானில் பிறந்து வளர்ந்தவர். 12 வயசில் அமெரிக்காவுக்கு வந்திருக்காரு. அமெரிக்காவில் வந்தும் அவர் வந்து வறுமையில் வாடியிருக்காரு. அவர் மாபெரும் இந்த புக்கை படிக்கும்போது அவர் வந்து ஒரு மாபெரும் ஞானியாகவும் ஒரு மென்மையான மனது கொண்டவராகவும் எனக்கு தெரியுது. ஏன்னா இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, அமெரிக்கா மாதிரியான பொருளாதார முன்னேற்றத்தை மட்டுமே வெற்றியாக நினைக்கக்கூடிய ஒரு தேசத்தில் வறுமையில் வாடினா கூட அந்த வறுமை கூட தன்னை வந்து பாதிக்காத அளவுக்கு அவர் வாழ்ந்திருக்கார். ஏன்னா இந்த சின்ன வயசில் வறுமை கொடுக்குற அடி, அதனால் ஏற்படக்கூடிய அவமானங்கள், எந்த மனுஷனாக இருந்தாலும் பணத்தை தேடணும், புகழை தேடணும்னா ஓட வைக்கும். ஆனால் இவர் வந்து இவ்வளோ அந்த சூழ்நிலையிலையும் இவ்வளோ மென்மையான மனதோடு அவர் எப்படி வாழ்ந்தாருன்றது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதனால் இவர் ஒரு தெய்வ பிறவியாக கூட இருக்கலாம், உண்மையிலே அவர் ஒரு ப்ராஃபட்டாகவும் இருக்கலாம். இவர் வந்து நிறைய புக்கு எழுதியிருக்காரு. த ப்ராஃபட், த கார்டன் ஆஃப் த ப்ராஃபட், அப்புறம் வந்து த டெத் ஆஃப் த ப்ராஃபட் அப்படின்னு நிறையா சீரீஸ் ஆஃப் புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. அது ஒன்று ஒன்று ஒரு ஒருவரான தத்துவ நூல்கள், தத்துவ களஞ்சியங்கள். இவர் அமெரிக்காவில் ஒரு சிறந்த எழுத்தாளராகவும் ஞானியாகவும் கொண்டாடப்பட்டிருக்காரு. தன்னுடைய 48வது வயதில் கல்லீரல் கோளாறுகளுக்காகமாக இறந்து அவரோட உடல் அவருடைய தாய் நாடான லெபனானுக்கு கொண்டு செல்லப்பட்டு புதைக்கப்பட்டது. எப்பயுமே எழுத்தாளர்களுடைய வாழ்க்கையும் அவர்கள் எழுதுகிற அந்த நூல்களோட ஏதாவது ஒரு கதையும் எப்படியாவது வாழ்க்கையில் ஒரு இடத்துல அவங்களுக்கு சிங்க்ரனைஸ் ஆகிடும். அதேமாரி தான் இது, இதில் இந்த நூல்லையும் அப்படி தான், ப்ராஃபட் என்ற நூலும் அப்படி தான். த ப்ராஃபட் அப்படின்ற இந்த நூலில் அந்த தீர்க்கதரிசி ஒரு நாட்டில் தங்கியிருக்காரு. அந்த நாட்டு பேர் வந்து அல்பி ஆர்பலிஸ். அந்த நாட்டு பேர் ஆர்பலிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு நாடு இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. ஆர்பலிஸ்ன்ற நாட்டில் அந்த தீர்க்கதரிசி 12 வருஷமாக வாழ்ந்துன்னு இருக்காரு. ஆனால் அது அவருடைய சொந்த நாடு இல்லை, அது அவர் பிறந்த வளர்ந்த ஒரு தீவு வேறு. இவர் எப்படி இங்கே வந்தாருன்னு எனக்கு தெரியல. இப்போ நான் சொல்கிறது கலில் கிப்ரானை பற்றி இல்லை, அவர் எழுதின அந்த கதையை பற்றி, அதில் வர தீர்க்கதரிசின்ற கதாபாத்திரத்தை பற்றி. அங்கே அந்த எப்படி வந்தாருன்னு தெரியல. அந்த நாட்டில் 12 வருஷமாக வாழ்வார். யார்கிட்டையும் இந்த ரொம்பவும் பேச்சுவார்த்தை இல்லாமல், ரொம்பவும் யார்கிட்டையும் ஒட்டாமல், அதே சமயத்தில் ஒரு சில வார்த்தைகள் பேசினாலும் தத்துவங்களாக பேசி மக்களை விழிப்படை செய்யக்கூடிய சில விஷயங்கள்லாம் அவர் வந்து செஞ்சுன்னு இருக்காரு. அந்த நாட்டு மக்கள் அவர் மேலே ரொம்பவும் பற்றும் மரியாதை பாசம் எல்லாம் வச்சுருக்காங்க. இருந்தாலும் அவர் வந்து தன்னுடைய சொந்த தீவுக்கு போகணும், நான் பிறந்த வளர்ந்த தீவுக்கு போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்காரு, ஆசைப்பட்டுக்கினே இருந்தார். அந் எப்பயாவது தன்னுடைய நாட்டிலிருந்து கப்பல் வரும், அந்த கப்பலில் திரும்பியும் நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்னா அவருடைய கனவு. அதனால் அங்கே இருக்கிற ஒரு மலை மேலே எப்பயுமே ஏறி நின்று கப்பல் வருதான் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் அவர் நினச்சா மாதிரியே அந்த அவங்க நாட்டிலேருந்து ஒரு கப்பல் வந்துச்சு. அவருக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் கூட, இந்த 12 வருஷமாக அந்த நாட்டு மக்களை நேசித்து இருந்துட்டார், பெரிய போகிறோமேன்ற கவலையும் அவருக்கு இருந்துச்சு. இதை எப்படியோ தெரிஞ்சுக்கணும் அந்த நாட்டு மக்கள், ஆர்பலிஸ் மக்கள். அது அநேகமாக ஒரு நகரமாக தான் இருக்கணும், மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அவர் போகக்கூடாது அப்படின்னு வந்து இது பண்ணுறாங்க, வேண்டுகோள் விடுக்கிறாங்க, தடுக்கிறாங்க. அவருக்கு பிரதானமான ஒரு சிஷ்யை இருக்கா, அவள் மட்டும் தடுக்கலை. ஆனால் அவ என்ன சொல்கிறான்னா, நீங்கள் வந்து இந்த நாட்டை விட்டு போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி சில அட்வைஸ்லாம் பண்ணிவிட்டு போங்க, தத்துவம் சொல்லிட்டு போங்க
அப்படின்னும் போது அங்கேருந்து தான் இந்த கதையோட மெயின் கான்செப்டே ஆரம்பிக்குது. அந்த சிஷ்யை உட்பட நாட்டு இந்த ஊர் மக்களில் பல பேர் பல விஷயங்கள் வந்து தலைப்புகளில் வந்து கேள்வி கேட்குறாங்க. அந்த பல தலைப்புகள் என்னென்னா, அன்புனா என்ன, திருமணம்னா என்ன, குழந்தைகள்னா என்ன, கொடுத்தல் என்னென்ன, உண்ணுவதும் குடிப்பதும் பற்றி என்ன, வேலை செய்கிறது எப்படி, இன்பம் துன்பம்னா என்ன, வீடுகள் எப்படி இருக்கணும், ஆடைகள் எப்படி இருக்கணும், வாங்குவது விற்பது எப்படி இருக்கணும், குற்றமும் தண்டனையும்னா என்ன, சட்டங்கள் எப்படி இருக்கணும், சுதந்திரம்னா என்ன, அறிவு மற்றும் உணர்ச்சிக்கான வேறுபாடு என்ன, அதுக்கான தொடர்பு என்ன, வழினா என்ன, சுய அறிவுனா என்ன, போதனை நட்புனா என்ன, பேசுதல்னா என்ன, நேரம்னா என்ன, நன்மை தீமைன்னு சொல்கிறாங்களே அதை பற்றி என்ன, பிரார்த்தனை என்ன என்ன, அது எப்படி பண்ணணும், ஆனந்தம் அழகு ரிலீஜியன் சமயம்னா என்ன, இறப்புனா என்ன, இவ்வளோத்தையும் பற்றி ஒவ்வொரு செக்ட் ஆஃப் மக்களும் அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க. அவர் எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறார். இதில் விஷயம் என்னென்னா, என்னால் இதில் வந்து 1% தான் புரிஞ்சிக்கணும்னு எனக்கே தெரியல. இந்த இதில் பற்றி நான் எதையுமே என்னால் கமெண்ட் பண்ண முடியல. மற்ற புத்தகங்களை படித்து அதோடைய சாராம்சங்களை நான் இங்கே ரெக்கார்ட் பண்ணுவேன், பகிர்ந்துக்குவேன். ஆனால் இதோடைய சாராம்சத்தை என்ன இருக்குதுன்னு எனக்கு புரிஞ்ச வரைக்கும் என்னென்னா, இவர் எல்லா விஷயத்துலையும் இப்போ நான் ஒரு மக்கள் கிட்ட எல்லா விஷயத்துலேயும் அவர் சொன்ன வந்தது எல்லாம் என்னென்னா, அன்பு அறம், அன்பு அறம், இந்த ரெண்டையுமே கலந்து செய்யுங்க. எது செஞ்சாலும் அன்பையும் அறத்தையும் கலந்து செய்யுங்க. குழந்தை வளர்ப்பாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், வேலை செய்கிறதா இருக்கட்டும், குற்றவாளிகளை கூட நீங்கள் வந்து அவனுடைய குற்றம் அவனை அன்பாக பாருங்க அப்படின்லாம் அவர் சொல்கிறார். அறத்தோடு சட்டத்தை ஏகிக்குங்க, அறத்தோடு நடந்துக்குங்க அப்படின்னு பல விஷயங்கள். அந்த அன்பும் அறமும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் கலந்து வருது. இது வந்து எப்படி என்னால் அதை ஒரு பெரிய லெவலில் என்னால் கிரகிச்சிக்க முடியலன்னு அர்த்தம். ஏன்னா இது வந்து இவர் சொல்லியிருக்கிற இந்த அத்தனை விஷயங்களும் ஒரு ஹைலி ஃபில்டர்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்பவும் வடிகட்டப்பட்ட ரொம்ப தூய்மையான மானுடம், ரொம்ப தூய்மையான மானுடம். அந்த லெவலுக்கு நான் இல்லை. நான் வந்து அந்த அளவுக்கு இல்லை. இந்த உலகத்தில் அந்த அளவுக்கு யாருமே இருக்க முடியாதுன்னு தான் சொல்ல முடியும். இந்தமாரி ஒரு சுயநலக்காரமான ஒரு உலகத்தில், சுயநலக்காரமான இந்த சமுதாயத்தில் சுற்றி மனுஷ உருவில் இருக்கிற மிருகங்கள் மத்தியில் நானும் மிருகமாக தான் வாழ்ந்தாகணும். அப்படி மிருகமாக இருந்தால் தான் நம்ம வேட்டையாடப்படாமல் தப்பிக்க முடியும். இதுதான் இப்போ நிதர்சனமான பாடம். ஆனால் இவர் சொன்ன அத்தனையுமே வந்து சுத்தமான வடிகட்டப்பட்ட மானுடம். அது கண்டிப்பாக இது போகிற மென்மையான இதயம் கொண்ட அவங்களுக்கே சாத்தியம். ஆனால் அவர் எப்படி வேட்டையாடப்படாமல் தப்பிச்சாருன்றது தெரியலை. அது வந்து இவரோட அவரோட பர்சனல் லைஃப்பை படித்தா தெரியும். இல்லை, இவ்வளோத்தையும் தாங்கிக்கிட்டு அவர் எல்லாத்தையும் தாங்கிக்கணும்னு சொல்கிறார். அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு எனக்கு தெரியல. எல்லாத்தையும் அன்பு வழியில் தாங்கிக்கணுன்றார். அது ஒரு சாதாரண மனுஷனால் எப்படி சாத்தியம், உணர்ச்சிகள் உள்ள ஒரு மனுஷனால் சாத்தியம்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு நான் பக்குவப்படலை. இதை படிக்கிறவங்க எத்தனை பேர் அது பக்குவப்படுவாங்கன்னு எனக்கும் தெரியல. 20 கோடி பிரதிகள் இந்த புத்தகம் விற்றுருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த 20 கோடி வாங்கி அதை படித்த அத்தனை பேரும் அந்த சுத்தமான மானுட நிலையை அடைய ரொம்ப ரொம்ப சந்தேகம். ஏன்னா அந்த மானுட நிலையை அடையிறதுன்றது முடியாத காரியம் ஒரு சாதாரண மனிதனால். அதுக்கு வந்து ஆண்டவனால் ஒரு அனுப்பப்பட்ட தேவ தூதனாக தான் இருக்க முடியும், இல்லை அவதாரமாக தான் இருக்க முடியும். அதனால் இதை படிக்கலாம்,
எனக்கு அவர் சொன்னது இவ்வளோதான் எனக்கு புரிஞ்சுது. எல்லாத்துலேயும் அன்பையும் அறத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்றது தான் எனக்கு இதில் புரிஞ்சுதே தவிர, எதையுமே டீட்டெயிலாக சொல்கிற அளவுக்கு எனக்கு புரியலைன்றது தான் உண்மை. இன்னும் சொல்ல போனால் அதுக்கான தகுதியும் எனக்கு இல்லை.